பெண்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்களும் வன்முறைகளும் தொடர்கதையாகி வரும் நிலையில் உலகில் ஒவ்வொரு 10 நிமிடங்களுக்கு ஒரு பெண் கொல்லப்படுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பெண்களுக்கு எதிரான இந்த வன்முறை ஒரு தொற்றுநோய் என வர்ணித்த ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் இது மனித குலத்திற்கே ஒரு வெட்கக்கேடு என கடுமையாக சாடினார். இது தொடர நாம் அனுமதிக்க கூடாது. நீதியை நிலைநாட்டவும் பொறுப்புக்கூறலை வலியுறுத்தவும் அவசர நடவடிக்கைகள் தேவை என்றார் அவர். அதே சமயம் பாதிக்கப்படும் பெண்களுக்கு ஆலோசக சேவையும் உள ரீதியான ஆதரவும் கிடைப்பதை உறுதி செய்வதும் முக்கியமென அவர் சொன்னார். நவம்பர் 25 அனுசரிக்கப்பட்ட பெண்களுக்கு எதிரான அனைத்துலக வன்முறை ஒழிப்பு தினத்தை ஒட்டி அவர் பேசினார். பெண் கொலைகள் எல்லைகள், சமூக பொருளாதார அந்தஸ்து, கலாச்சாரங்களை தாண்டியவை. 2023 மட்டும் 21,700 பெண்கள் கொல்லப்பட்டனர். அவர்களில் பெரும்பாலோர் சொந்த குடும்ப உறுப்பினர்களாலேயோ அல்லது நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களாலேயோ கொல்லப்பட்டுள்ளனர். அச்சம்பவங்களில் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஓசியானியா கண்டங்கள் முன்னணி வகிக்கின்றன. ஆப்பிரிக்காவிலும் ஆசியாவிலும் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களை காட்டிலும் சொந்த குடும்ப உறுப்பினர்களால் கொல்லப்பட்ட பெண்களே அதிகமாகும். 2023 வெறும் 37 நாடுகளில் மட்டுமே பெண் கொலைகள் பதிவாகியுள்ளன. மற்ற நாடுகளில் அது பெரிதாக கண்டுகொள்ளப்படுவதில்லை அல்லது தரவுகள் திரட்டப்படுவதில்லை. ஆக உண்மையில் பாதிக்கப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை பல மடங்காக இருக்கலாம் என ஐயுறப்படுகிறது.